காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 291. சுண்ணம் அதிகம். ஒரு ஸ்லோகத்தில் வருகிற அத்தனை தாவையும் தட்டிவிடும்படி சீதை சொன்னாள். காளிதாசனோ ஒரே ஒரு புள்ளியை தட்டிவிட்டே ஒரு ஸ்லோகத்தின் ரசத்தை ஒரே தூக்காக தூக்கிவிட்டான். பவபூதி என்று ஏறக்குறைய காளிதாசனுக்கு சமதையாக ஒரு மகாகவி, அவனுடைய காலத்திலேயே இவரும் இருந்தார் என்றும், இந்த இரண்டு பேருக்கும் போட்டி மூக்கறுபட்டது என்று எல்லாமும் கதைகள் இருக்கின்றன. நான் சொல்ல போகிற கதை அப்படிப்பட்டதில்லை. ஒருவர் அபிப்பிராயத்தை இன்னொருவர் கலந்து ஆலோசித்து தாம் எழுதியதை திருத்தி கொண்டதாக இந்த கதை. உத்தர ராமாயணத்தை உத்தர ராமச்சரிதம் என்று ஹிருதயத்தை கவ்விக்கொள்கிற மாதிரி பவபூதி நாடகமாக எழுதி அந்த சுவடியை காளிதாசனுடைய அப்ரூவலுக்காக எடுத்துக்கொண்டு போய் படித்தார். காளிதாசன் தனக்கு பிரியமான ஸ்திரீ தாம்பூலம் மடித்து கொடுக்க கொடுக்க அதை ருச்சி பார்த்து கொண்டே உத்தர ராமச்சரிதத்தையும் ருச்சித்து கொண்டு போனான். அதிலே முதல் சீனில் ராமர் தண்டகாரண்யத்தில் சீதையோடு தாம் கழித்த ஆனந்தமான நாட்களை பற்றிய நினைவுகளை சொல்கிறார். அதனிடையில் எப்படி பொழுது போச்சு என்றே எங்களுக்கு தெரியாமல் ராத்திரி நேரம் இவ்வாறு பேச்சில் போய்விடும் என்று வருகிறது. அவிதித்த கதையாமா ராத்திரி ரேவம் வெரம் சீத். இந்த வரியை பவபூதி படித்தவுடன் காளிதாசன் சுண்ணம் ஜாஸ்தி என்றான். அவனுக்கு தாம்பூலம் கொடுத்து கொண்டிருந்தவள் ஜாஸ்தி சுண்ணாம்பு வைத்து கொடுத்து விட்டோம், அதைத்தான் சொல்கிறார் என்று நினைத்து கொண்டு விட்டாள். அவளுக்கு எதிரே தான் பவபூதிக்கு அட்வைஸ் பண்ணுவது மரியாதை இல்லை என்பதால் வேண்டுமென்றேதான் காளிதாசன் இப்படி பூடகமாக சொன்னது. மேதையானதால் பவபூதிக்கு புரிந்துவிட்டது. சுண்ணம் என்றால் சைஃபர் அல்லது புள்ளி. ராத்திரி ரேவம் என்பதில் இம் என்று உள்ள புள்ளியைத்தான் காளிதாசன் ஜாஸ்தி என்று சொல்வதை அவர் புரிந்து கொண்டு இந்த நுட்பமான கரெக்ஷனை ரொம்பவும் கொண்டாடி சுண்ணத்தை எடுத்துவிட்டு ராத்திரி ரேவ என்று மாற்றிவிட்டார். ராத்திரி ரேவம் வெரம் சீத் என்றால் ராத்திரி இவ்வாறு போச்சு. ராத்திரி ரேவ வெரம் சீத் என்றால் ராத்திரிதான் முடிந்தது என்று அர்த்தம். அதாவது சீதையும் தானும் பேசுகிற பேச்சு அப்போதும் முடிந்திருக்காது, ராத்திரி மட்டுமே முடிந்திருக்கும் என்று உள்ளுரை பொருளாக ராமர் சொன்னதாக ஆகிவிடும். பவபூதியிடம் காளிதாசன் அனுஸ்வாரம் ஜாஸ்தி என்று சொன்னதாக பொதுவிலே சொல்வார்கள். அனுஸ்வாரம் என்றால் இம். ஆனால் இப்படி வெளிப்படையாக சொன்னான் என்பதை விட இரண்டு அர்த்தம் தருமாறு சுண்ணம் ஜாஸ்தி என்று சிலர் சொல்லுகிற கதை அந்த இவருடைய சூக்ஷ்ம ரசனைக்கும் பொருத்தமாயிருக்கிறது. இப்படி காளிதாசன் சொல்லியிருந்தால் அவன் ஆந்திர தேசத்தைச் சேர்ந்தவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தெலுங்கு பாஷையில்தான் சுண்ணம் என்று இந்த இரண்டு அர்த்தமும் கொடுக்கும்படியான வார்த்தை இருக்கிறது. இது ஒன்றை மாத்திரம் கொண்டு தெலுங்கன் என்று சொல்லக்கூடாதென்றால் இன்னொன்று சொல்கிறேன். ராமகிரி என்ற இடத்திலிருந்துதான் காளிதாசனின் மேக சந்தேச காவியத்தில் வரும் யக்ஷன் மேகத்தை தூது அனுப்பினான் என்று இருக்கிறது. மத்திய பிரதேசில் நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற ராம்டேக் தான் ராமகிரி என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். ஆனால் ஆந்திராவிலும் நாகலாபுரம் தாண்டி ஒரு ராமகிரி இருக்கிறது